வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 265 உயர்வு. மூன்றாவது நாளாக மாயமானவர்களை தேடும் பணி தொடர்ந்து தீவிரம். முண்டக்கை பகுதியில் நதியின் குறுக்கே தற்காலிக பாலம் அமைக்கும் பணி நிறைவு. அதிநவீன இயந்திரங்களை மீட்பு பணிகளில் பயன்படுத்தி தொடங்கி இந்திய ராணுவம். நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வேண்டுகோள். நிலச்சரிவு குறித்து கேரளாவிற்கு 5 நாட்களுக்கு முன்பே எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. மத்திய அரசு கொடுத்த எச்சரிக்கையை கேரள அரசு புறந்தள்ளியது ஏன்? அமித்ஷா கேள்வி. குற்றம் சாட்டப்படுவதற்கான நேரம் இதுவல்ல. அமித்ஷாவிற்கு பினராயி விஜயன் பதில். நிலச்சரிவு ஏற்பட்ட பிறகே சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டது எனவும் விளக்கம். நாடாளுமன்றத்தில் அமித்ஷா சொன்னதுதான் சரி. மத்திய இணையமைச்சர் வி முரளிதரன் ட்விட். மாநில அரசு தனது தோல்வியை மறைக்கிறது எனவும் குற்றச்சாட்டு. வயநாட்டில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட டெல்லியில் இருந்து புறப்பட்ட ராகுல் பிரியங்கா. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்திக்க பேசவும் திட்டம். வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளுக்கு அதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் நிதி உதவி. நிவாரணப் பொருட்களும் அனுப்பி வைக்கப்படும் என அறிவிப்பு. வயநாடு காட்டிய உயிர் பயம் சுதாரித்துக் கொள்ள குன்னூர் நகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். தமிழ்நாடு முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை. பாமக பிரமுகர்கள் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்புடைய 6 பேரை பிடிக்க தீவிரம். விசிக தலைவர் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. 2003 நடைபெற்ற பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கில் ஆஜராகாததால் அதிரடி. ஒகேனக்கல் நீர்வரத்து வினாடிக்கு 175,000 கனஅடியாக அதிகரிப்பு. 17வது நாளாக பரிசல் இயக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தடை நீட்டிப்பு. பதினோரு மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. பேரிடர் காலங்களில் மாவட்ட நிர்வாகத்துடன் இணைந்து மீட்பு நிவாரணப் பணிகளில் ஈடுபட அறிவுறுத்தல். +2 அசல் மதிப்பெண் சான்றிதழ் இன்று முதல் விநியோகம். அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை உயர்வு. 7.50 ரூபாய் உயர்த்தப்பட்டு 1817 ரூபாய்க்கு விற்பனை. இன்போசிஸ் நிறுவனம் 32,403 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு. ஜிஎஸ்டி இயக்ககம் நோட்டீஸ். இன்று முதல் அமலாகிறது பாஸ்டாக் புதிய நடைமுறை. கேஒய்சி விவரங்களை வரும் அக்டோபர் 31 தேதிக்குள் தேசிய பணப்பரிவர்த்தனை வாரியம் உத்தரவு. டெல்லி சப்ஜி மண்டி பகுதியில் கனமழை காரணமாக இடிந்து விழுந்த கட்டிடம். இடிபாடுகளுக்குள் சிக்கி உள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரம். பாரிஸ் ஒலிம்பிக்கில் இன்று பதக்கங்களை அள்ளுமா இந்திய அணி? நடை ஓட்டம் துப்பாக்கி சுடுதல் இறுதிப் போட்டிகளில் இந்திய வீரர் களம் காண்கின்றனர்.